வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் எல்இடி பிரேக் லைட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எம்கே பைக் எபிசோடைய எல்இடி பிரேக் லைட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிக்கங்க. பைக்கை பற்றின நிறைய தகவல் காத்துட்ருக்கு, அதுவும் நம்ம மொழி தமிழில். இது பார்த்திங்கன்னா எல்இடி பல்பில் வருது. இதில் வந்துன்னா ரெண்டு மோட் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பிரேக் அடிக்கும்போது ஃப்ளாஷிங் டைப்பில் ஒர்க் ஆகும். நைட்டு நம்ம ஹெட்லைட் போடும்போது ஹை பிரைட்னஸில் இருக்கும். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டுமே இருந்தாலே போதும், நம்ம வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அந்த பிரேக் லைட்டோடைய அந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பல்பை சேஞ்ச் பண்ணாலே போதும். நார்மலாக பார்த்திங்கன்னா ஸ்பெண்டரில் பல்பு தான் வரும், ஹாலஜன் பல்பு தான் வரும். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்இடி போடும்போது உங்கள் பேட்டரி பேக்கப் வந்து கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும். இந்த மாதிரிக்கு மாடிஃபிகேஷன் அசசரிஸும் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் எம்கே பைக்கை பிச்சை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் இல்லாதவங்க ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம அதில் இருக்கிற பல்பை நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பல்பை ரிமூவ் பண்ணுறது அவ்வளோ பெரிய ரிஸ்க் இல்லை. லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் வைஸில், அதாவது கடிகாரம் சுற்றுறதுக்கு ஆப்போசிட் அது பகுதியில் நம்ம திருப்பணும்னா ஈஸியாக வெளியே வந்துடும். அந்த கவர்லாம் ஃபுல்லாக கழட்ட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. ஓகே, வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பல்ப் எடுத்துடலாம். ஸோ இந்த பல்புக்கு எல்இடிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுலேயுமே லைட் எரிய தான் செய்யும். பட் நம்மளுடைய எல்இடி பல்ப் பார்த்திங்கன்னா ஹெட்லைட் போடும்போது பிரைட்னஸாக எரியும், பிரேக் அடிக்கும்போது ஃப்ளாஷிங் டைப்பாக எரியும். ஸோ அதுதான் அது எப்படி அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் இருக்கும். நெகட்டிவ் வந்து சைடில் இதாகிடும், பாசிட்டிவில் ரெண்டு பாயிண்ட் இருக்குது. ஒரிஜினல் பல்பில் ரெண்டு பாயிண்ட் இருக்குது. அதாவது ஒன்று பார்த்திங்கன்னா லைட்டு போடுறதுக்கு லைட்டு போடுறப்ப எரியறதுக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா பிரேக் அடிக்கிறப்ப எரியறதுக்கும். ஸோ நம்மளோட எல்இடியில் அந்த ரெண்டு பாயிண்ட் இருக்குது. ஆனால் அந்த ரெண்டு பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த பல்பை ஃபிக்ஸ் பண்ணுறது அந்தளவு ரிஸ்க் இல்லை. உள்ளே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளாக் வைஸில் ஒரு திருக்குனால போதும், ஈஸியாக ஃபிக்ஸிங் ஆகிரும். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஆச்சு. நிறைய பார்ட்ஸ் இதில் சேஞ்ச் பண்ணவே இல்லை, ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அப்போ இருக்கிற அந்த குவாலிட்டி இப்போ வர்ற பைக்லலாம் வரல, அதாவது ஹீரோ ஸ்ப்ளெண்டரில் வரல. இது பார்த்திங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர். இது பார்த்திங்கன்னா 13 வருஷமாக இருக்குது, எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள். சும்மா ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன். நார்மலாக இப்போ கேடிஎம் பல்சர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அதில் வர்றதே எல்இடி பிரேக் லைட் தான். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷர், ஒரு கட் அவுட் மாதிரி ஒன்று வச்சு அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா எம்கே பைக் பிட்ஸில் ஃப்ளாஷிங் மோடில் எரிகிற மாதிரிக்கே லைட் வந்துருச்சு. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணேன்னா கொஞ்சம் தெளிவாகவே இருக்கும். ஸோ பல்பெல்லாம் மாட்டி முடிச்சதுக்கப்புறம் ஸ்க்ரூவை மட்டும் டைட் பண்ணாலே போதும், ஈஸியான மெத்தட் தான். வீட்டில் இருந்த மாதிரிக்கே செஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு பல்பே வர்றதுனால அதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் பிரேக் அடிக்கிறப்ப பிளிங்க் ஆகிறப்ப கொஞ்சம் பெரிய பைக் மாதிரி ஒரு லுக்காகவே இருக்கும். வாங்க, இது நைட்டு விசிபிளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஹெட் லைட் எரிஞ்சிட்ருக்கு, நைட்டு நல்லா பிரைட்னஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பிரேக் அடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா அது ஃப்ளாஷிங் டைப்பாக ஒர்க் ஆகுது. இந்த பல்ப் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க மறக்காமல் எம்கே பைக் பிச்சப்போ ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறையா மாடிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.